ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவும் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ். நல்லா வரிசை வரிசையாக கிளாக் அடக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூவெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவருங்க, அப்படியே ஃபுல்லாக சுற்றி நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது, கார்டனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகழகாக இருக்குது. வீட்டுக்கு நம்ம அலங்கரிக்கிறோன்னா இது கூட வாங்கி நம்ம வச்சுக்கலாம். சில சமயம் நம்ம ஃப்ளவர் வச்சுக்கிறோம், இன்டோரில் வச்சுக்க முடியாது இந்த ஃப்ளவர்லாம், ஆனால் பார்த்தா பிளாஸ்டிக்னால் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அழகழகான கிருஷ்ணர் சிலையெல்லாம், ஸ்டாச்சுலாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அப்புறம் புத்தா சிலையெல்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கும். அப்புறம் சாய்பாபா வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மார்பிள் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து என்னென்னா வுட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து மர வேலைப்பாடு உள்ள சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. பிள்ளையார் சிலை, அப்புறம் ஹனுமார் சிலை, அந்த மாதிரி தேவையான அளவுக்கு சிலையெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க அவங்க. நல்ல கலைப்பாய் வேலைப்பாடோடு நல்லா செஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கிஃப்ட் யாருக்காவது கொடுக்கறனா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் புத்தா சிலையும் வச்சுருக்குறாங்க, அங்கே கீழேலாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா பீகாக்லாம் சூப்பர் சூப்பராக, சின்ன சின்ன பீகாக்லேருந்து பெரிய பீகாக் வரைக்கும் நல்ல வேலைப்பாடு உள்ளதாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நேராக பார்க்குறதுக்கு. இதில் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நேராக ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் பீகாக்கு தான் எல்லாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது என்னென்னு தெரியும், நம்ம இதில் சிம்பிளில் இருக்கிறது. அதுக்கு மேலே முருகன்லாம் வச்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே சீரடி சாய்பாபா வச்சுருக்காங்க. நீல கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அப்புறம் பார்த்தா பிள்ளையார் எல்லாம் மார்பிளில் வருது. அப்புறம் குபேர பொம்மை இருக்குல்ல, லாஃபிங் புத்தாலாம் வச்சுருக்குறாங்க, வரிசை அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த லைட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாமே லாஃபிங் புத்தா தான், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்குறாங்க விதவிதமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயும் சாமி சிலை தான். இதுவும் நல்ல அழகான பீக்காக்கு, இதில் நல்லா அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சீரடி சாய்பாபாவும் நீலக்கலர் ரொம்ப நல்லா இருந்தது நேராக பார்க்குறதுக்கு, அந்த இது அந்த ஸ்டாச்சு அவங்களோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிஃப்ட் ஐட்டம் தான் இங்கே காட்டிகிட்ருக்கலாம், கிஃப்ட் ஐட்டம் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி. இது பாருங்களேன், அழகாக இருக்குல்ல, அப்படியே சில்வரில் சூப்பராக இருக்குது வேலைப்பாடெல்லாம் வச்சு. இது என்ன அப்படின்னு நான் கேட்டேன், இது வந்து அந்த நம்ம சிலையெல்லாம் வச்சு பூஜாரியில் நம்ம பூஜிக்கிறோம் இல்லையா, இந்த சிலையை இதில் வைக்கலாம். இங்கே உள்ளார பார்த்திங்கன்னா உட்டில் மேலே வந்து இந்த சில்வர் மாரி நல்ல வேலைப்பாடோடு செஞ்சுருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கும். நம்ம வச்சுக்கிறவங்க பூஜையெல்லாம் ரொம்ப நிறையா பண்ணணும், அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். உள்ளாரும் அவங்க நமக்கு அது ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, ஸ்பேஷியஸாக இருக்குது, அழகாக ஒரு சின்ன ஸ்டாச்சு, கொஞ்சம் குட்டி விளக்கெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம கீழே ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா பேஸ்டாஃபெரிஸில் ஆன நிறைய பொம்மை, நார்த் இந்தியா பொம்மை இருக்குது பாருங்கள், வட இந்தியாக்காரங்க பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகழகாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு, கலர் சூப்பராக இருக்குது. இந்த கொலு பொம்மை வைக்கிறதுக்கோ இல்லை வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம இந்தமாரி சேகரிக்கிறவங்க எல்லாம் வச்சுக்கலாம். அதுவும் அந்தமாரி பொம்மை தான் ஜாஸ்தி, பொம்மைகள்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த பொம்மையும் மீரா பொம்மையெல்லாம் இருக்குது. மேலேயும் பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்துல் கலாம் அவங்களோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பாருங்கள், சிலை இருக்குது. இது உள்ளார பாக்ஸில் இருக்கிறதும் அப்துல் கலாம் தான், அது கவருக்குள்ளே இருக்கனால அப்படியே தெரியுது. இந்தால பாருங்கள் ப்ளூ கலர்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நேராக பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது திருத்தமாகவும் இருக்குது, பார்க்குற அளவுக்கு திருத்தமாக இருக்குது. அப்புறம் ஒரு கிளாஸில் ஒரு ஒர்க் பண்ணமாரி. அப்புறம் இது ஒரு ஸ்கூட்ரு, இது ஸ்கூட்ரு டாய்ஸ்ன்னு டாய்ஸ் மாரி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இது உண்டியல் காயின் போடலாம் நம்ம, அதை போட்டுட்டு கீழே நம்ம திருப்பி அதை எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது அது. அதுக்கப்புறம் பின்னாடி கிருஷ்ணாவும் ரெண்டு இது நிற்கிற மாடு நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அலங்கார பொருள் வைக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. இது என்னோடய பையன், எப்பயும் அவர் தான் வீடியோ எடுப்பேன். இப்போ லோக்கல் இருக்கனால ஹை சொல்கிறேன் உங்களுக்கு, லோக்கல் வீடியோ எடுக்க மாட்டேன்ட்டு. அப்புறம் மூணு பொம்மை இருந்தது, ஆனால் ரெண்டு தான் இருக்குது. கண்ணை மூடிட்டு ஒரு பொம்மை, வாயை மூடிட்டு இன்னொன்று, காது மூடிட்டு ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை எங்கேன்னு நான் தேடுறேன், அதை காணோம், அதை வித்திடுச்சேன். அப்புறம் பாருங்கள், கிருஷ்ணர் பொம்மைக்கும் ரெண்டு பொம்மைக்கும் நடுவில் வேளாங்கண்ணி மாதா இருக்காங்க. அவர் அதை தான் சொல்கிறாரு, இது ப்ரைஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாரு அவர். அதில் இன்னொன்று வித்திடுச்சு மேடம் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தா அந்த வேளாங்கண்ணி மாதா அவங்களோட சிலை உள்ளார இருக்குது. அப்புறம் மீரா சிலையெல்லாம் இருக்குது.
அப்புறம் கிருஷ்ணர் சிலையும் நிறையா இருக்குது, அழகழகாக இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு. குழு வைக்கிறவங்க நிறைய சேர்க்கிருக்காங்க. அப்புறம் குழந்தைங்க பொம்மை மாதிரி இருக்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே இருக்குதுன்னு அவர் சொல்கிறாருன்ட்ட, இந்த கண்ணை மூடிட்டுருக்கு, காதை மூடிட்டுருக்குது அந்த பொம்மையெல்லாம். அப்புறம் பின்னாடியும் கண்ணை காதை மூடுறது ஒரு மூணும் செட்டாக காணும், ஒன்று இருந்தால் ஒன்று காணும் அதில், அதுமாரி இருக்குது அந்த பொம்மையெல்லாம். அப்புறம் கராத்தே கும்ஃபோ அந்த மாதிரி பண்ணுற மாரி சைனீஸ் பொம்மையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் மார்பிளும் அந்த இதில் வுட்டில் கீழே வச்சுருக்காங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் லிபர்ட்டி ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க, அது பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா பின்னாடி எல்லாம் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், க்ராக்கரி ஐட்டம்ஸு இந்த பக்கம் இருக்குது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கலர் கலராக பைக் வச்சுருக்காங்க, ஆரஞ்சு மஞ்சள் கலர் அப்படின்னா அழகாக சின்ன சின்னதாக, அதுவும் கலெக்ஷனில் சேர்க்குறவங்களுக்காக. பார்த்தீங்கன்னா சொன்னமாரி அப்புறம் கிளாஸ் ஐட்டம்லாம் இருக்குது மேலே. அப்புறம் இதுவும் கிருஷ்ணர் ஐட்டம். அப்புறம் மீன் பார்த்திங்கன்னா அந்த நம்ம அழகாக வீடு இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணணும், பக்காவாக இருக்கணும், லிவிங் ரூமில் வைக்கணும் ஒரு ஸ்டாச்சுன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கி வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. அந்தமாரி ரேக் அடித்து செல்ஃபில் வச்சு எல்லாம் கிளாஸ் இதில் வச்சு குதிரை அந்த மாதிரி ரொம்ப அழகழகான பெரிய பெரிய ஸ்டாச்சுலாம் ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கு. கீழே எல்லாம் வந்து மாரி பிள்ளையார், கிருஷ்ணர். அப்புறம் இந்த மீன் ரொம்ப அழகாக இருக்குது, வெள்ளையில் சில்வர் கலரில் வந்து ஃபினிஷிங் பண்ணி நேரம் நல்லா சூப்பராக இருக்குது. இது யானை, அதுக்கு பின்னாடி ஒட்டகம், கோல்டன் கலரு ஒட்டகம் வச்சுருக்கு. அப்புறம் பிள்ளையாரும் நல்லாயிருக்கு, இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா அப்படியே மார்பிளில் நல்லா சில்வர் வேலைப்பாடு செஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது. கிருஷ்ணர் சிலையெல்லாம் இருக்குது அதில். கீழேயும் பார்த்தா எல்லாமே குட்டி குட்டி கிருஷ்ணா, அப்புறம் லாஃபிங் புத்தா கலர் கலராக அசத்தெல்லாம் கலக்கிட்டுருக்காங்க, ரொம்ப சிரித்த முகமாக இருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் சிலையும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த பித்தளையில் இப்போல்லாம் நம்ம பிராஸ் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த செட்டோடு இருக்குது. இந்த ஆறு கிளாஸ் இருக்குது அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ மாரி ஒன்று அசைஞ்சிட்ருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கு, நேராக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க அதெல்லாம் அந்த ஜாமான்லாம். அப்புறம் இதெல்லாம் அந்த கிஃப்ட்டு, இந்தமாரி பர்த்டேலாம் வருதுங்க பார்த்திங்களா, பார்ட்டிக்கு வந்து இதெல்லாம் செய்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஐட்டம். இந்த கிறிஸ்துமஸ்க்கு அந்தமாரி இருக்க மாதிரி சின்ன சின்ன சிக்கு கலர் கலராக கிளிட்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது அதில். அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக ஒயிட் கலரு. அப்புறம் டவல் வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த கேப்பு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பித்தளை ஜாமான், விளக்கு வச்சுருக்குறாங்க, காமாட்சி அம்மன் விளக்கு, அஞ்சு முக விளக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்குறாங்க இவங்க. கீழேயும் சிலை தான், இந்த பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூஜை பண்ணுற சிலை, அப்புறம் குங்கும இது செமேல், அப்புறம் விளக்கு ஏற்றுறதுங்க சின்னதாக திரி போட்டு விளக்கு ஏற்றும்ல அது, அந்த ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பித்தளை ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கமாக பார்த்தா இதுவும் சின்ன சின்ன டப்பாலாம் வச்சுருக்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது அது.